ஹலோ ஹாய், ராணிஸ் கிச்சன் தமிழ் நேர்களே. காளான், அதாவது ரோட்டுக்கடை காளான் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே உள்ள தோலெல்லாம் உரித்து எடுத்துக்க போகிறோம். மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டான பொருளுங்கிறதுனால நல்லாவே தோல் உரிக்க வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 100 கிராம் முட்டைக்கோசை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரைஞ்சிருக்கேன், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த கப்புனால் 1 கப் மைதா சேர்த்துக்குவோம். சின்ன கப்புனால் 1 கப் சோள மாவு சேர்த்து, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து, 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்னா அப்போ தான் நல்லா கலராகவும் ரொம்ப காரமாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ ஆயில் நல்லாவே சூடு வந்திருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். இதை நல்லா சிவக்க விட்டு எடுத்துட போகிறோம். இப்போ நல்லாவே சிவந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வில் சட்டி நல்லாவே சூடு வந்திருக்கு. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 4 பூண்டுப்பல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் சேர்த்து நல்லா சிவக்க விட்டுக்கலாம். நல்லா சிவந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த குடமிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆயில் பத்தலை. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கலனாக்கா நீங்கள் 2 தக்காளியை கூட மிக்சியில் நல்லா ஜூஸிங்காக அடிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 பவுலில் 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக கரைச்சி விட்டுட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்லாம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நம்ம மசித்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி பற்றலை. கொஞ்சோண்டு சால்ட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துருச்சு. காளான்னால எல்லாருமே கடையில் தான் போய் வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமான பொருளாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.